அதிமுக பொறுத்தளவுல முதலமைச்சர் வேட்பாளர் விஷயத்துல இவ்வளவு குழப்பங்கள் ஏன் சார்? குழப்பங்கள் ஒன்றும் இல்ல, அதிமுக துவங்கிய 1972 துவங்கிய காலத்திலிருந்து ஆட்சி அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறவரை முதலமைச்சர் வேட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படாத சட்டம் அம்மா அவர்கள் தான். இப்ப இரண்டு பேருக்கு பிறகு இப்போது நாங்கள் சந்திக்கின்ற முதல் பொது தேர்தல் இதுதான். இந்த முதல் பொது தேர்தலில் ஏற்கனவே முதலமைச்சராக ஒரு 3.5 ஆண்டு காலம் இந்த அரசை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சராக எங்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் ஒரு இடைக்கால ஏற்பாடாக ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே இப்போது மக்களை சந்திக்கிற போது யாரை முன்னிறுத்துவது என்பதுதான் இப்போ அதிமுகவின் முன்னால் எழுந்திருக்கிற கேள்வி. அதுவும் கூட நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு கூட இது முதலமைச்சர் என்பதை தீர்மானிக்கலாம் என்பது கூட ஒரு கருத்து பரிமாறப்பட்டது. ஆனால் கலைஞருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டு அவரை வந்து அவருடைய தோழமை கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று கூர்மைப்படுத்தியதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் தரப்பில் இருந்து இவர்தான் ஒரு ஒரு வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. எனவேதான் நாங்கள் விவாதித்து கருத்துக்களை பகிர்ந்து அதன் அடிப்படையில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து அதன் போட்டியாளர்கள் என்று கருதப்பட்ட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே முன்மொழிந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் கட்சியினுடைய எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார். இதுல எந்த சிக்கலும் இல்லை, எந்த சிரமமும் இல்லை, மிக நேர்த்தியாக நாங்கள் எடுத்த முடிவு. இந்த வழிகாட்டு குழுவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது வழிகாட்டு குழு அமைக்க வேண்டும் என்றுதான் பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்கிறோம். வழிகாட்டு குழுவுக்கான அதிகாரங்கள் என்னென்ன என்று வரையறுக்கப்படவில்லை. வழிகாட்டு குழு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் என்று பேசி முடிவு செய்து அதற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அதிகாரங்கள் வகுக்கப்பட்டு அதற்கு பிறகு பொதுக்குழுவில் அந்த அதிகாரங்களை வைத்து அங்கீகாரம் அதற்கான ஒப்புதலை பெற்றுதான் அந்த வழிகாட்டு குழு செயல்படும். அந்த வழிகாட்டு குழுவில உங்களுக்கும் இடம் இருக்கும் அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டு கடைசி நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு, அதனால நீங்க அதிருப்தியில இருக்கீங்க, என்ன ஒரு கருத்து இருக்கு? எந்த அதிருப்தியும் எனக்கு இல்லை சார், அதெல்லாம் தவறான கருத்து. 1986 இந்த இப்படிப்பட்ட ஒரு குழுவில் புரட்சி தலைவர் இந்தியாவர்களை நியமித்தார்கள் ஆட்சி மன்ற குழுவில். அதற்கு பிறகு 1993 நான் அந்த குழுவில் அப்படியே தொடர்ந்து உறுப்பினராக இருந்தேன் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும். அதற்கு பிறகு மீண்டும் 2006-2007 மீண்டும் அந்த விளையாட்டு குழு நான் அந்த ஆட்சிமன்ற குழு அம்மா அவர்கள் போட்டார்கள். தொடர்ந்து நீண்ட நாள் அந்த குழுவில் அந்த அடிப்படையில் எதிர்பார்த்தார்கள், சிலர் எதிர்பார்த்திருப்பார்கள், சிலர் பேசியிருப்பார்கள், அவ்வளவுதான். அதற்கு எதுவும் சம்பந்தம் இல்லை, அதிருப்தி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. ஜாதி அடிப்படையில நிறைய ஜாதிகள் அங்க வந்து உள்ள ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சிறுபான்மையின மக்கள்லயே பல பேரு கவலையா இருக்காங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இப்ப ஒரு டிரைவர் தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் வர சொல்றோம், காரை ஓட்டி காமிக்க சொல்றோம், ஓட்டி காமிச்சாங்க, யாரு குட் டிரைவரோ அவரை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் ஸ்கில் அடிப்படையில். அந்த டிரைவர் என்ன ஜாதின்னு பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து இந்த வழிகாட்டு குழுங்கிறது எப்படின்னா, திறமையாளர்கள் தான் இந்த வழிகாட்டு குழுவில் தேர்ந்தெடுக்க இந்த வழிகாட்டு குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து ஜாதி மதம் எல்லாம் இல்லை. அதிமுக என்பது ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி, ஒன்றே குலம் ஒருமனே தேவன் என்பதுதான் எங்களுடைய கொள்கை லட்சியம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதைத்தான் சொல்லி தந்தார்கள். வாய்ப்புகள் என்பது மாறி மாறி வரும். அது நீண்ட சர்ச்சைகளுக்கு பிறகு முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டு விட்டார். ஆனால் பாஜக தரப்பிலிருந்து ஆளுக்கு ஆளு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அந்த கருத்தை ஏற்க மறுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அங்க மட்டும் ஏன் முரண்பாடு? இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள் விவகாரம். எங்கள் கட்சியின் முதலமைச்சரை நாங்கள் அறிவிக்கிறோம், அவ்வளவுதான். கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர்
அப்படி இல்லை, அது இல்லை, அது தப்பு. எங்கள் கட்சியின் முதலமைச்சர் தான் கூட்டணியின் வேட்பாளர் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. கூட்டணிங்கிறது இன்னும் பேசவே இல்லையே, யார் யார் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை இன்னும் தெரியவில்லையே. இல்ல, கூட்டணி அந்த முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் யாரோ அவர்களை தானே கூட்டணியில் இருக்க முடியும், அவர்களை தான் நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம், அவர்கள் தான் நீங்கள் கூட்டணியில் இருக்க முடியும். பாஜக அறிவிக்கிறவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு அவங்க தரப்புல சொல்றாங்களே சார். அது அவங்க கட்சிக்கே இருக்கும். அப்ப நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஒரு வாதத்தில் கூட சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட வேண்டும் என்று எங்கள் கட்சியில் நான் வற்புறுத்த போகிறேன் என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. நான் என்னுடைய விருப்பத்தை என்னுடைய கட்சியினுடைய தலைமையில் சொல்வேன். அம்மா அவர்கள் 2016 ஆண்டில் அம்மா அவர்கள் தனித்து போட்டியிட்டு நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். எனவே அதிக இடங்களில் போட்டியிடுவது நமக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எல்லா இடங்களிலும் நம்முடைய கட்சி நீக்கமர நிறைந்திருக்கிறது. எனவே வலுவாக இருக்கின்ற நம்முடைய கட்சி தனித்து போட்டியிட்டால் நல்லது என்று என்னுடைய கருத்தையும் புள்ளி விவரங்களோடு நான் சொல்வேன். அதுவே விஷயம். 2016 எலெக்ஷன், 2011 தேர்தல், 2011 உள்ளாட்சி மன்ற தேர்தல், அதற்கு பின்னால் 2014 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலும் பூத் வாரியாக நாம் வாங்கியிருக்கின்ற வாக்குகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது ஒரு மினிமம் வாக்குகள், ஒவ்வொரு பூத்திலும் ஒரு மினிமம் வாக்குகள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 40%-42%-50%-60% வாக்குகள் இருக்கின்றன, ஈச் அண்ட் எவ்ரி பூத். எனவே அதை நாம் தக்க வைத்துக் கொண்டாலே ஆட்சியை பிடித்து விடலாம் என்கின்ற சில புள்ளி விவரங்களை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். எங்களுடைய கட்சி தலைமைக்கு சொல்லி நாம் தனித்தே போட்டிடலாம் என்று சொல்லுவோம். ஆனால் இது ஏற்பாரலா இல்லையா என்பதல்ல, அப்படி ஏற்காவிட்டால் கூட கூட்டணி என்று அமைத்தால் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஒப்புக்கொள்கின்றவர்கள் யாரோ அவர்களுடன் தான் நாங்கள் கூட்டணி அமைக்க முடியும். ஏனென்றால் அது கூட்டணிக்கு ஒரு 5 இடம் கொடுக்கிறோம் அல்லது 10 இடம் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால், அந்த 10 தொகுதிகளில் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று தான் கேட்க வேண்டும். இல்லைன்னா எங்க ஓட்டு அவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு மனதார ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் தொடர முடியும். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததால் தான் தோற்றம், அதாவது நெகட்டிவ் ஓட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கருத்தும், அவங்க வந்து உங்களோட சேர்ந்ததுனால தான் அவங்க தோத்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு, இதுல எது உண்மை? அப்ப இதை ப்ரூஃப் பண்றேன்னா ரெண்டு பேரும் தனித்தனியே நின்று பார்த்தா ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், அவங்க ரெடியா இருக்காங்களான்னு தெரியல. மத்திய பாஜகவின் அடிமை அரசாக தமிழக அரசு திரு எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறாருன்னு ஸ்டாலின் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அதாவது ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக நடந்து கொண்டால் அதற்கு அடிமைத்தனம் என்று பெயர் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கு முதலமைச்சராக வந்தார்கள். வருகிற போது நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருந்தோம். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் 1977 தோற்றுவிட்டார்கள். மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்தார். மொரார்ஜி தேசாயோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல இணக்கமான சூழ்நிலை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசை நடத்தினார். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதும் மத்திய அரசாங்கத்தோடு, எந்த மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தோடு, காங்கிரஸோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படி இருக்கிற போதும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களைப் போல தலை சிறந்த மனிதர் ஜீவி வேறு யாரும் இல்லை என்று சட்டமன்றத்திலேயே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கின்ற சுமூகமான உறவு என்பது வேறு, கொள்கை ரீதியான வேறுபாடுகள் என்பது வேறு. நாங்கள் கொள்கை ரீதியாக பல விஷயங்களில் மத்திய அரசாங்கத்தோடு வேறுபடுகிறோம். எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம். காவிரி பிரச்சனைக்காக 30 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி எங்கள் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சஸ்பெண்ட் செய்து 5 நாள் என்னையெல்லாம் 5 நாள் சஸ்பெண்ட் செய்தார்கள். சஸ்பெண்ட் செய்து அப்படியெல்லாம் போராடித்தான் அந்த உரிமையை நாங்கள் பெற்றோம். ஆக எங்கள் உரிமைக்காக நாங்கள் மிக கடுமையாக குரல் கொடுத்திருக்கிறோம். சாதாரணமாக அல்ல, கச்சதீவை மீட்க வேண்டும் என்பதற்கு நாடாளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை முடைக்கணும், கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல என்று மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் அபிடவிட் தாக்கல் செய்த போது அதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக நாங்கள் குரல் கொடுத்தோம். ஆக நாங்கள் எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கிறோம்.
ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கிறோம். அப்ப ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கிற போதோ அத்தியாசம் சொல்வதை அப்படியே கேட்பதாக ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார். அது அதில் அவ்வளவு உண்மை இல்லை. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். ஜிஎஸ்டி என்கின்ற அந்த வரி விதிப்பு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்துவது மூன்று மாநிலங்களுக்கு தான், ஒன்று குஜராத், இன்னொன்று மகாராஷ்டிரம், இன்னொன்று தமிழ்நாடு. இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு இன்றைய பிரதமர் முதலமைச்சராக இருந்தபோது அதை எதிர்த்தார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எதிர்த்தார்கள். ஏனென்றால் உற்பத்தி மாநிலங்களுக்கு தான் இது மிகப்பெரிய பாதிப்பை தரும். அது போன்ற விஷயங்களை எல்லாம் பேசுவதற்கு முன்பாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அமல் நடத்தக்கூடாது என்று அந்த சட்டத்தை எதிர்த்த ஒரே கட்சி இந்தியாவிலே அண்ணா திமுக தான். இது அரசியல் சாசன திருத்தம் என்பதால் வாக்கெடுப்பு நடத்தித்தான் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 20-24 சட்டமன்றங்களில் இதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல் நாடாளுமன்றத்திலும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் ஜிஎஸ்டிக்கு எதிராக வாக்களித்த ஒரே கட்சி அதிமுக தான். 37 தான் நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆல் பார்ட்டிஸ் அதற்கு ஆதரவாகத்தான் வாக்களித்தார்கள். இதெல்லாம் ஒரு சரித்திர உண்மை. எனவே நாங்கள் பிஜேபிக்கு அடிமைத்தனமாக இருக்கிறோம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல.